முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வாழ்க்கை பயணமும் அரசியல் பயணமும் ஒன்றுதான் என்றும், அவரின் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம்தான் முதலமைச்சர் பதவி எனவும் நடிகர் ரஜினிகாந்த் புகழாரம் சூட்டியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 70வது பிறந்தநாள் கொண்டாட்டமாக சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் எங்கள் முதல்வர் எங்கள் பெருமை என்கிற பெயரில் முதலமைச்சரின் வாழ்க்கை வரலாறு குறித்த புகைப்பட கண்காட்சி சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதனை நடிகர் ரஜினிகாந்த் நேரில் பார்வையிட்டார். முதலமைச்சர் மிசாவில் கைதாகி சிறையில் இருக்கும் காட்சிகள், சிலையாக வடித்துள்ள இடம் மற்றும் சில புகைப்படங்களுக்கு மத்தியில் ரஜினிகாந்த் ஆர்வமுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அருமையான சேகரிப்பு, என்ன ஒரு நினைவு என வருகை பதிவேட்டில் நடிகர் ரஜினிகாந்த் பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சருக்கு வாழ்க்கை பயணமும் அரசியல் பயணமும் இரண்டும் ஒன்றுதான் என கூறினார். அவரின் உழைப்புக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரம்தான் முதலமைச்சர் பதவி என அவர் புகழாரம் சூட்டினார். முதலமைச்சர் நீண்ட நாள் ஆயுளுடன் இருந்து சேவை செய்ய வேண்டும் என்றும் ரஜினிகாந்த் வாழ்த்தினார். ரொம்ப அருமையான ஒரு கண்காட்சி இது. வந்து பார்க்கும்போது அப்படியே வந்துட்டு மதிப்புக்குரிய என்னுடைய இனிய நண்பர் மாண்பு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய அந்த வாழ்க்கை பயணம்னு சொன்னால், அவர் வாழ்க்கை பயணம் அரசியல் பயணம் ரெண்டுமே ஒன்று தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 54 வருஷம் ஒரு அரசியல் பயணம், கட்சியில் வந்து படித்து படிப்படியாக வந்து முன்னேறி பல பதவிகளை வகித்து, இப்போ வந்து அவர் வந்து முதலமைச்சராக இருக்காருன்னு சொன்னால் அது மக்கள் அவருடைய உழைப்புக்கு கொடுத்த அங்கீகாரம். அவர் வந்து நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியத்துடன் நெம்மதியுடன் வாழ்ந்து மக்கள் சேவை செய்யணும்னு சொல்லி அந்த இறைவனை வைக்கிறேன். நன்றி.